அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தெரிதும் தெரியாது, இன்னைக்கு நான் இதை பத்தி சொல்ல போறேன்னா, முஸார் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ரொம்ப பணக்காரவங்க. இவங்களோட தந்தை மௌத்தா போயிட்டாங்க. இவங்களோட தாய் தான் இவங்களை ரொம்ப பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கோங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் முஸார் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உட்கார்ந்திருந்த சபையில போய் நான் இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட தாய்க்கு இது பிடிக்கவே இல்லை. இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது பிடிக்கல. இவங்களை சின்ன வயசுல எவ்வளவு பாசமா வளர்த்துருந்தாங்க. ஆனா இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டனால அவங்க தாயாலேயே துன்பப்பட்டாங்களாம். ஆனா முஸார் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாய் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அவங்க அதை தாங்கிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மாட்டையும் கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க தாய் இதை ஏத்துக்க மறுத்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. சாப்பாடு இல்லாம அவங்களுக்கு கட்டி போட்டு வச்சாங்க. முஸார் இப்னுமே ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. ஆனா அவங்க அம்மா பொறுமையாவே இல்லை. அவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனால அவங்க அம்மா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்ப முஸார் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய போனாங்க. அப்ப சஹாபாக்கள் முஸார் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன்னா அவங்க எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாங்க, ஆனா அவங்க தாய் துன்பப்படுத்தினால அவங்க தோல் எல்லாம் அழுக்கா, தலை ரொம்ப பரட்டையா, சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்க தாய். அதை பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாடையிலேயே இருப்பாங்க. அப்பதான் உஹுத் போர் நடந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வரப்ப முஸார் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறியே போய் நின்று அவங்க கொல்லப்பட்டாங்க. ஊருக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டுச்சு. அப்ப சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க கூட தான் இருக்காங்க, கொல்லப்பட்டது முஸார் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கஃபன் துணிய போறப்ப தலைய மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்கீர் அப்படின்ற புல்லை எடுத்து அவங்கள அடக்கம் செஞ்சாங்க. இப்ப பாருங்க, எவ்வளவு பணக்காரங்களா இருந்த இவங்க கஃபன் துடி கூட மாட்ட முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, நம்ம எவ்வளவுதான் சொத்து சுகம் சேர்த்து வச்சாலும் கப்ருக்குள்ள போறப்ப கஃபன் துணியோட தான் போவோம்னு. கப்ருக்குள்ள சொத்தோ செல்வமோ நம்ம கூட வராது, நம்ம செஞ்ச நன்மைகளும் அமல்களும் தான் நம்ம கூட வரும். சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி, நீங்களே உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் எத்தனை தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை சொன்னேனும், அதை நீங்க எத்தனை தடவை அதை கேட்டு செலவா சொன்னீங்க அப்படின்றதையும் உங்களுக்குள்ளே நீங்க ரீமார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை கேட்டோம்னா யாரு ஒரு முறை செலவா சொல்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரியறானாம். நான் இந்த வீடியோல எத்தனை தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை சொல்லியிருக்கேனோ அத்தனை தடவை நீங்களும் செலவா சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதிக அதிகமா அருள் புரியவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.